மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இந்த உடலும் உயிரும் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே இந்த உடற்பயிற்சியை ஆர்வத்தோடு ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் செஸ்ட் ஒர்க் அவுட்டு தான். நேற்றுக்கு நம்ம பார்த்தது இன்க்ளைன் பெஞ்சில் இன்க்ளைன் ஃப்ளை ஒர்க் அவுட் கேபிள் கிராஸ் ஓவர் மிஷினில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி சேம் இன்க்ளைன் ஃப்ளை ஒர்க் அவுட்டு தான், பட் அப்பர் திக்னஸ், அதாவது இது வேர்டிக்கலாக ஐ மீன் ஹரிசாண்டலாக இருக்கிற ஒர்க் அவுட் நேற்று பண்ணது. ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது வேர்டிக்கலாக திக்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க் அவுட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஒர்க் அவுட்டோட பேர் லோ புள்ளி கேபிள் கிராஸ் ஓவர் ஸ்டாண்டிங் இன்க்ளைன் ஃப்ளை. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ புள்ளி ஆல்ரெடி கீழே செட் ஆகிருக்கு. ஐம் கோயிங் டு டேக் திஸ் புள்ளி. அதே போல் பேரலலாக அந்த சைடில் இருக்கிற இந்த புள்ளியும் எடுத்துக்கிறேன். அண்டு எல்லாருக்கும் ஒரே வெயிட் இல்லை. பிகினர்ஸ் அட்வான்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி வெயிட் செட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காகவும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிரித் இருக்கணுங்கிறதுக்காகவும் ரொம்ப சுலபமாக இருக்கிற ஒரு வெயிட்டில் வச்சுருக்கேன். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கேபிள் கிராஸ் ஓவரோட சென்டரில் நிற்கிறீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்து யுவர் ஸ்டாண்டிங் பொசிஷன் ஹேஸ் டு பி லிட்டில் பிட் ஃபார்வர்ட் தென் யுவர் புள்ளி. அதாவது கேபிள் கிராஸ் ஓவர் புள்ளியை விட ரெண்டு ஸ்டெப் முன்னாடி நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் செட் பண்ணிக்கணும். உங்களோட பொசிஷன் இருக்கணும். அண்ட் தென் திரும்பவும் அதை சொல்ல போகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃப்ரம் த பாம் செஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாமே பிகினர்ஸ்க்காக ஃப்ரம் த பாம். ஸோ இப்போது நீங்கள் அப்பரில் எடுத்து இந்த ஒர்க் அவுட்டை ஸ்கீஸ், அதாவது ஹேண்ட்ஸ் மேலே வந்து ஸ்க்வீஸ் பண்ணணும் லைக் திஸ். அண்ட் கீழே போகும்போது ஃபுல்லாக போக வேணாம், ஷோல்டரில் கரைச்சிரும். 1 2. ஸோ இப்படி பண்ணும்போது அப்பர் செஸ்டோட வேர்டிக்கலான திக்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அகெயின் சொன்ன மாதிரி மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மசிலை நம்ம மனசில் கான்சென்ட்ரேட் வச்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் தான். எதுக்காக இந்த விஷயத்தை திரும்ப சொல்கிறேன்னா, மறந்துடாமல் இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணும்போது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமும் ஞாபகம் வச்சுருப்பீங்க, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது மறந்துடுவீங்க. ஸோ அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆழமாக பதியறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேலே தூக்கி ஸ்க்வீஸ் பண்ணும்போது ப்ரீத் அவுட், கீழே இருக்கும்போது ப்ரீத் இன். ஒரு லெவலுக்கு மேலே போக கூடாது, ஆல்வேஸ் கீழே இருக்கும்போது எல்போவில் பெண்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்டு மேலே போகும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்போவில் இருக்கிற பெண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் லைக் திஸ். ப்ரீத் அவுட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன். மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் ப்ரீத் இன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இந்த பார்ட், ஸோ நம்ம ஏற்கனவே நேற்று பண்ண ஒர்க் அவுட் வேர்டிக்கலாக ஐ மீன் ஹரிசாண்டலாக இப்படி பண்ணோம். ஸோ இந்த பக்கத்துக்கு இருக்கிற ஃபைபர்ஸோட, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸோட திக்னஸும் செப்பரேஷனும் சென்டரில் இருக்கக்கூடிய மீடியனோட செப்பரேஷனையும் அது உருவாக்கும். இப்போது பண்ணுற ஒர்க் அவுட்டு இப்படி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த பார்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு மசில் ஃபார்ம் ஆகும், எல்லா இடத்துலையும் மசில் ஃபார்ம் ஆகணும். அந்த 3D லுக்கு வரணும். ஒரு சில பேருக்கு லோவரில் செஸ்ட் இருக்கும், அப்பரில் செஸ்ட் இருக்காது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியாது. அது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அது தெரியாது. பட் ஆஸ் அ உடற்பயிற்சியாளராக ஃபிட்னஸ் என்தூசியஸ்டாக இருக்கிற எல்லா பர்சனுக்கும் அது பார்த்த உடனே ரொம்ப பெரிய குறையாக தெரியும். அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும். அதே சமயம் நார்மலான ஐஸ்க்கு கூட ஒரு பர்சனை பார்க்கும்போது பர்டிகுலர்லி எல்லா பக்கத்துலேயும் எல்லா ஆங்கிள்லேயும் 3D அவங்க மசிலை டெவலப் பண்ணி வச்சுருக்கும்போது தான் அவங்களோட லுக்கே கம்ப்ளீட் ஆகும். டோட்டலாக ஓவரால் பாடியும் சேச்சுரேட் ஆகணும், அந்த அளவுக்கு மசில் ஃபில்லப் ஆகணும். அந்த மாதிரி அப்பர் செஸ்டில் மசிலை ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் லோ புள்ளி
cable crossover, standing, incline fly for your upper chest. So in the workout ungalku purinjirukonu nenikiren. So marubadiyum chest workout pathi illa na varapodu. Stay tuned, aarvathudan Rengarajan, nandri, vanakkam. இன்றைய குழந்தைகள் நாளையே வருங்காலம்.